ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ SK21 படத்தை பற்றினா ஒரு அஃபிஷியல் நியூஸ் செம வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம SK21 படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா ஒரு ஆர்மி ஆஃபீஸராக நடிக்க போறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஆர்மி ஆஃபீஸராக நடிக்க போறதுக்காக வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்திருந்தாரு. இப்போ அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனப்ப கூட எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. எஸ்கே அண்ணாவா இது, இன்னும் இவர் செம்மையாக சேஞ்ச் ஆகிட்டாரு, வேற லெவலாக ஆளே மாறிட்டாரு அப்படின்ற மாரி செம்மையாக அவருக்கு பாராட்டுகள் வந்தது. அண்டு அந்த படத்தில் ஆர்மி ஆஃபீஸராக நடிக்க போறாருன்றது உண்மைதான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்கே அண்ணாவோட ஜிம் ட்ரைனர் அதை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. SK21 படம் ஒரு பயோபிக் மூவி தான். அது யாரை பத்தின பயோபிக்னு பாத்தீங்கன்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கறவரோட லைஃப் ஸ்டோரியை தான் SK21 படமா எடுக்கறாங்க. அண்ட் மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்திய ராணுவத்துல ராஜ்புத் ரெஜிமெண்டல் அதிகாரியா இருந்திருக்காரு. அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல சோபியான்ற ஒரு மாவட்டத்துல ஒரு வார் ஒன்று நடந்திருக்கு. அந்த வார்ல மூணு பயங்கரவாதிகளை கொன்றிருக்காரு. 2014 வருஷத்துல துணிச்சலான செயலுக்காக அசோக சக்கர விருது இவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரரோட பயோபிக் ஸ்டோரியில தான் நம்ம எஸ்கே அண்ணா நடிக்க போறாரு. அண்ட் இந்த நியூஸ் கேட்டதும் எல்லாருக்கும் செம ஹாப்பி தான். அண்ட் SK21 படத்தோட கிளிம்ஸ்லயே நம்ம எஸ்கே அண்ணா எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அண்ட் SK21 படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி வேற லெவல் சம்பவம் பண்ண வெயிட் பண்றாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், SK21 படத்தோட ஸ்டோரி மேஜர் முகுந்த் வரதராஜனோட லைஃப் ஸ்டோரி தான். அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.